மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடலில் ஏற்படும் பிரச்சனைக்கான தீர்வு குறித்து விளக்கம் அளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முதல்ல சர்க்கரை வியாதி பத்தி பார்க்கலாம். குறிப்பா சர்க்கரை வியாதியால ஏற்படும் பிற பாதிப்புகள் வந்து என்னென்ன மாதிரியான இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இன்றைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கே இல்லாதவங்களே யாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி சர்க்கரை வியாதியோட பெருக்கம் இருக்குது. இப்போ சர்க்கரை வியாதி ஒரு 30 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஆங்காங்கே உலகத்தில், நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிடுவோமே, நம்மளோட முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு இந்த சர்க்கரை வியாதியால், எத்தனை பேர் இந்த எப்போ பாரு இடுப்பு வலி, கால் வலி, கணுக்கால் வீங்கியிருக்கு, கணுக்கால் மரத்து போகுது, கணுக்காலில் கருப்பாக இருக்குங்கிறத எத்தனை பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளோட அப்பா அம்மா காலகட்டத்தில். அதாவது நம்மலாம் சின்ன வயசில், இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக, அதாவது 30 வருட காலகட்டத்துக்கு அப்புறமா சர்க்கரை வியாதி வந்து அதிகமாக இருக்குது. அப்போ 3ல் 1 ஆளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. அப்போ இது எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, இந்த சர்க்கரை வியாதி நம்மளோட உணவு பழக்க, முதல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட உணவு கட்டுப்பாடு, அதாவது உணவு முறை மாற்றம், நவீன உணவு முறை மாற்றத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டு நம்மளோட பாரம்பரிய உணவு முறையை, இயற்கையான மரபு வழி உணவு முறையை நம்ம மறந்துட்டோம், மாற்றிக்கிட்டே இருக்கோம். இதுதான் அதாவது சொல்கிற கருத்துக்கள்ல முதல் கருத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா, உணவை மாற்றிட்டோம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அம்மாக்கள் வீட்டில் இருப்பாங்க, மிஞ்சி போனால் கழனி வேலைகளுக்கு பக்கத்தில் போவாங்க, வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தந்தையார் மட்டும் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்தில் இரண்டு பேருமே, தாய் தந்தை ரெண்டு பேருமே வேலைக்கு போய் பொருளாதாரத்தை ஈட்டுற சூழ்நிலையில் இருக்கிறதுனால, என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே கஷ்டப்படுற சூழ்நிலை வர்றதுனால, இந்த இடத்துல சமையல் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, நம்ம உடல் நலமாக இருக்கோன்னா நம்மளுடைய சமையலறையில் தான் போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் நம்ம மன்னர்கள் காலத்திலிருந்து, நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து, பண்டைய காலத்திலிருந்து எல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா, சமையலறை தான் நமக்கு முதல்ல. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா சமையலறை தான் கோவில், அதாவது பூஜை ரூமே சமையல் ரூம், சமையக்கட்டில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு பரிசுத்தமான இடம் சமையல், நல்ல அன்போடு உள்ளன்போடு சமைக்கிற இடம், நம்ம ஃபேமிலிக்காக பார்த்து பார்த்து சமைக்கிற இடம், முதல்ல ஆரோக்கியம்தான் முக்கியம் இல்லையா. அதனால் அப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்றைய சூழ்நிலையில் இரண்டு பேரும் வெளியில் போகிறதுனால ஈஸிவே 2 நிமிஷம் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்னு போட்டுறீங்க. அப்புறம் நைட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது சமைக்க முடியறதில்ல, அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவை 10 நாளைக்கு அரைச்சி வச்சிங்க. என்கிட்ட போன வாரத்தில் வந்தாங்க ஒரு பேஷண்ட்டு நம்மளோட வைத்தியசாலைக்கு, நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு குதிங்கால் சுகர் இருக்குது, எனக்கு 10 வருஷமாக இருக்குமா, ஆனால் எனக்கு கால் வலி, இந்த இப்போ தான் ஒரு கொஞ்சம் நான் ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப வீங்கிக்கிட்டு கால்லாம் கருத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்போ என்ன மாதிரி உணவு வகைகளை எடுக்கீங்க? நான் வேறு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், காலையிலையும் நைட்டும் இட்லி தோசை. அப்போ நான் கேட்டேன் முதல் கேள்வியாக, இந்த இட்லி தோசையை எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆட்டி வைப்பீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, 10 நாளைக்கு ஆட்ட மாட்டாங்களா, ஏன்னா அது அதோட செயல்பாடு, அதாவது அவங்களுக்கு வந்து அதான் ஈஸிவே உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அதில் இருந்து எடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில், நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், புளிக்க வச்சு மாவை உள்ளே வைக்க தேவையில்லை, ஆட்டின உடனே உள்ளே எடுத்து வச்சுருங்க, 2 நாள் கழித்து பாருங்கள் அந்த மாவில் இட்லி அழகாக வரும். புளிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் புளிப்பு ஏறாதுங்கிறது சும்மா நீங்கள் யாருமே நம்பாதீங்க, குடும்பத் தலைவிகள் நீங்கள் அதை பரிசோதனை பண்ணி பாருங்கள். நான் பர்சனலாக பரிசோதனை பண்ணி, அதாவது என்னதான் நடக்குங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே பண்ணி பார்த்துருக்கேன், புளிப்பு ஏறிடும். அப்போது பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா எப்போ கிடைக்குன்னா, ஒரு நாள் அரைச்சி வச்ச மாவை வெளியில் வச்சு அடுத்த நாள் செய்யும்போது நல்ல குட் பாக்டீரியா இருக்குது, அது நமக்கு உடம்புக்கு நல்லது. ஆனால் உள்ளேயே இருந்து வெளிக்காத்து படாமல், அதாவது உள்ள பொருட்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற பொருட்கள்லாம் மூச்சு காத்து விடாது, வெளியில் உள்ள ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. ஃப்ரிட்ஜுங்கிற ஒன்றே ஃபாரினர்ஸ் வேறு ஒரு சிஸ்டத்துக்காக கண்டுபிடிச்சது, அதாவது இறந்து போன உடலை பதப்படுத்துவதற்காக கண்டுபிடிச்சது தான் இந்த ஃப்ரிட்ஜு. இன்றைக்கி நம்ம ஆனால் எதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம தான் கணிக்கணும். கூடிய வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும். இதற்கும் சர்க்கரை வியாதிக்கும் சம்மந்தம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ஒரு பொருள் உணவு நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது நமக்கு எல்லா விதத்துலேயும் ஆபத்தை உண்டு பண்ணுது.
அதிகமான கெட்ட கிருமிகள் நிறைய ஆகுது, அதிகமான புளிப்புத்தன்மை அதிகமாகுது, அதிகமான வாயுத்தன்மை அதிகமாகுது. பார்த்தீங்கன்னா தோசை இட்லி மாவு சாப்பிட்றவங்களுக்குலாம் தெரியும், கழுத்துக்குள்ளே புடி வந்துடும். அதிகமாக அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதனால் கழுத்து புடி வந்துச்சு, அங்கங்கே பிடிச்சிக்கிடும் உடம்புக்குள்ளே. அப்போ வாய் அந்த கெட்ட புளிப்பு ரொம்ப சேர்ந்து அதையே நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கழுத்துக்குள்ளே புடிப்பு வந்துடும், தோள்பட்டையில் புடிப்பு வந்துடும். இது சர்க்கரை வியாதிக்கு ஒரு காரணம் தான். இந்த உணவு முறை மாற்றமும் சர்க்கரை வியாதிக்கு ஒரு முக்கிய காரணம். யாரெல்லாம் ஃப்ரிட்ஜிலே வச்சு அதிக நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. புளிப்புங்கிறது என்னது? அதிகமாக கொழுப்பாக தான் கன்வெர்ட் ஆகும். புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற எல்லாமே கொழுப்பாக போய் கன்வெர்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கார்போஹைட்ரேட் உள்ள புளிப்பு அப்படியே கொழுப்பாக தான் கன்வெர்ட் ஆகுது. அப்போ அது நம்மளால் டைஜஸ்ட், ஏற்கனவே உங்களோட இன்சுலின் வந்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சரியாக அந்த சர்க்கரையை பயன்படுத்தி எல்லா செல்களுக்கும் தேவையான சத்துக்களை எடுத்துகிட்டு போக முடியாமல் தான் சர்க்கரைங்கிறது அவங்களுக்கு இருக்குது, சர்க்கரை நோய்ங்கிறது. அப்போது நம்ம அதை தாண்டி நம்ம புரதங்களை நிறைய கார்போஹைட்ரேட்டை நிறைய எடுக்கும்போது, புளிப்பான கெட்ட உணவுகளை எடுக்கும்போது உணவு முறையால் மாற்றத்தால் நம்ம அத்தனை கெட்டு போன உணவையும் நம்ம சாப்பிட்றதுனால அது வந்து நம்மளோட உடம்பு அதாவது ஜீரண மண்டலத்தில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ முறையான ஜீரணத்தன்மை இருக்காது. நம்மளோட ஆதாரம் எங்கே? நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே நல்ல ஜீரணமாகி நல்ல சத்துக்கள் செல்களுக்கு எல்லாம் அனுப்பப்படணும்னா ரத்தம் வந்து நல்ல சுத்தமான ரத்தமாக எல்லா ஜாயிண்டுகளுக்கும் எல்லா நரம்புகளுக்கும் மூளை வரை மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளுக்கும் போகணும்னா நல்ல ரத்தமாக இருக்கணும். அப்போ ரத்தத்தை கெடுத்து விடுகிறோம் நம்ம எதனால்? உணவின் மூலமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சிங்கிறது நம்ம உடற்பயிற்சியை வலுக்கட்டாயமாக உடற்பயிற்சினே நம்ம செய்ய வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் எங்கே போனாலும் நடந்து போகிறதே ஒரு அதிகபட்ச உடற்பயிற்சி தான் இல்லையா? நம்ம அதை நம்ம செய்கிறோமா? வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், அதையும் நம்ம செய்கிறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சிங்கிறது உலகத்தில் அந்த காலத்தில் இருந்தே இருக்குது, ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டோம். நம்ம இப்போ யோகா அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம வந்து அதை ரூபா கட்டி ஒரு இடத்துல போய் கற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்டோம். இதை வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். ஒன்றுமே முடியலையா, நல்லா முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நல்ல மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு முடியுதோ எல்லா ஜாயிண்ட்டையும் ஒரு அளவு ரொட்டேஷன் மட்டும் பண்ணி விட்டுட்டுங்க. அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக அந்த நாளை கடக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பெயினும் இல்லாமல் இருக்கும். இப்போ சர்க்கரை வியாதி வந்தாச்சு. சர்க்கரை வியாதி தடுக்கணும்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, நல்ல உணவு, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி சிஸ்டத்தை இருக்கும்போது நம்மக்கிட்ட வராது சர்க்கரை வியாதி. ஆனால் வந்துடுச்சு, எங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்தாச்சு. அப்போ சர்க்கரையிலேருந்து நம்ம எப்படி மீட்டு எழுதுறது? இந்த மாதிரி சர்க்கரை பேஷண்ட், சர்க்கரை வியாதி வந்தவங்க இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கழுத்து பகுதியில் வலி ஏற்படுது. கழுத்து பகுதி, செர்விக்கல் பகுதியில் வலிகள் ஏற்படுது. அந்த லிகமெண்ட் எல்லாத்துக்குள்ளேயும், செர்விக்கல் போனுக்கு இடையில உள்ள லிகமெண்டுக்குள்ள எல்லாத்துலேயும் அந்த கெட்ட நீர்கள், கெட்ட வாயுக்கள், இல்லை சர்க்கரை, அதிகப்படியான சர்க்கரை அமிலங்கள் போய் கழுத்துக்குள்ளே வந்து டெபாசிட் ஆகி அந்த ஜவ்வு வீங்கிருது. லிகமெண்ட் வந்து வீங்கி மூளையிலிருந்து நரம்பு வருது இல்லையா, முதுகுத்தண்டு வட நரம்புகள் வருது, எல்லாத்தையும் செயல் இயக்க நரம்புகள், அந்த இயக்க நரம்புகளே அழுத்துது இந்த கழுத்து பகுதியில். அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கழுத்து வலி, கழுத்து அழுத்தும் போது பல்லு வலி, இந்த மாதிரி வலிகளால், அதாவது கழுத்து பகுதி நரம்பு அழுத்தப்படுவதனால கழுத்து வலி, தோள்பட்டை வலி, அந்த வலி கை வரைக்கும், கையோட எண்டு வரைக்குமே அந்த பெயின் வரும். அப்போ இது வந்து எதனால் அப்படின்னா அதிகப்படியான சர்க்கரை அமிலமாக இருக்கட்டும், அதிகப்படியான வாத நீராக இருக்கட்டும், அதிகப்படியான கொழுப்பு அமிலமாக இருக்கட்டும், அதாவது ஆக்சிஜன் நம்ம பிராணாயாமம் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிராணாயாம் ஆக்சிஜன் கிடைக்கல, சப்ளை கிடைக்கலனாலும் இந்த பிரச்சனை வரும். இது எதனால் அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சி நம்மளோட சித்தர்கள் சொன்ன மாதிரியான சித்த மருந்துகளை உள்ளுக்குள் கொடுக்கும்போது இந்த சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய கழுத்து வலி இருக்கு இல்லையா, கழுத்து வலி, நான் சொன்ன செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது C4 C5 பல்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின், கைவலி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். சர்க்கரை வியாதியால் நிரந்தரமாக குணமாக்கி அவங்களுக்கு எந்த ஒரு வலியுமே வாழ்நாளில் இல்லாமல் பண்ணிடலாம். இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்வி பேசுறேங்க மேடம், சேலத்துல இருந்து. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. அதான் இப்ப சொன்னது கேட்டேங்க மேடம், எனக்கு 3 வருஷமா சர்க்கரை வியாதி இருக்குதுங்க மேடம், 36 வயசு ஆகுது எனக்கு. சரிம்மா. நாக்கு மட்டும் புண்ணு அடிக்கடி வந்துட்டே இருக்குதுங்க மேடம். நாக்குல புண்ணு வருதா? ஆமாங்க மேடம். சரி.
தூங்கி எழுந்திருச்ச அந்த குதியங்காலும் இந்த முட்டிக்கு வந்து சாரி முட்டிக்கு இந்த பக்கம் அந்த கணுக்கால்னு சொல்றோம், கணுக்கால் வந்து வலிக்குது, எந்திரிக்கும் போது பெயினா இருக்கு, நடக்க நடக்க சரியாயிருது. இல்ல நடக்க நடக்கினா அதாவது ஏதாவது பெயின் கில்லர் போட்டாதாங்க மேடம் கேக்குது. நானும் சரி, உங்களுக்கு வந்து காலோட பின்பகுதியிலே வலி இருக்கு, அடிப்பகுதியில இல்ல, அதாவது பின்பகுதி கால பின்பகுதியில வலி இருக்கு. ரத்தம் கம்மியா இருக்கறனாலயே சொல்லி நான் போய் செக் பண்ணேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 14 பாயிண்ட் ரத்தம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி சரி மேடம், கொஞ்சம் இதா இருக்கு. கண்டிப்பாமா, இப்ப நீங்க சேலத்துல இருந்து பேசுறீங்க, சரி நான் சொல்றேம்மா உங்களுக்கு. நீங்க நேர்ல வந்து பார்க்க முடிஞ்சா வந்துருங்க. நாங்க வந்து கோயம்புத்தூருக்கு 19ஆம் தேதி வாரோம். நீங்க பாக்கணும்னா அதுல டிவியில ஃபிளாஷ் ஆகுற நம்பர்ல நீங்க பாக்கலாம். இதற்கு நான் தீர்வு நான் சொல்றேன், நீங்க தொலைபேசியை கட் பண்ணிருங்க, நான் டிவியில சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அம்மா மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் சர்க்கரை வியாதியால பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான வலிகளோட கணுக்கால வலி, அது மட்டும் இல்லை கழுத்து பகுதி வலி, அவங்களுக்கு எதை எடுத்தாலும் சோர்வாகிறது. இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இப்போ அயன் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் டி இருக்காது, விட்டமின் டி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அயனும் குறைபாடு இருக்கும், டியும் குறைபாடு இருக்கும். இந்த D3லாம் போனுக்கு ஸ்ட்ரென்த்தனிங்கை கொடுக்கக்கூடியது. இந்த D3லேருந்து தான் நம்மளோட எலும்பு எந்த அளவுக்கு நம்மளை தாங்குற, அதாவது நம்மளோட உடல் எடையெல்லாம் தாங்கக்கூடியது எலும்புகள் தான் இல்லையா. நம்ம அந்த எலும்பு ஃப்ரேம் வச்சு தான் நம்ம நடக்க முடியுது, என்ன வேலைகளையும் செய்ய முடியுது. அப்போது இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு D3 குறைஞ்சிரும், விட்டமின் இ கூட குறைஞ்சிரும். சதைகள்லாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூசுனிங்காக தொங்குற ஸ்டேஜில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விட்டமின் இயும் குறைஞ்சிரும், விட்டமின் D3யும் குறைஞ்சிரும். இப்போது இதை ரெண்டையும் அவங்க வந்து எடுத்துக்கிடணும். இப்போ இவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகுதுங்கிறாங்க இல்லையா, இப்போ கணுக்கால் வலின்றாங்க. இது வந்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு 99% பேருக்கு இந்த குதிங்கால் வலி இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா ஒன்றும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. இந்த சர்க்கரை வியாதியால் ஏற்படக்கூடிய இந்த குதிங்கால் வலி மற்றும் இந்த உங்களுக்கு டயர்ட் ஆகுது, கழுத்து வலி, இதெல்லாம் ரொம்ப சுலபமாக, அதாவது நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. ஒரு வாரத்திலேயே இந்த வலிகளை வந்து நம்ம பாதிக்கு மேலே ஒரு 60% குறைச்சிடலாமா. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட சித்த வைத்திய முறையில் என்ன சொல்கிறோம், நம்மளோட வைத்தியசாலையிலையும் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதை நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம முதல்ல நோயாளிகளோட, அதாவது சர்க்கரை இருக்கிறவங்க நோயாளிகளோட இவங்களுக்கு ஏன் எதனால் இந்த பிரச்சனை, சர்க்கரையினால் இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கழுத்து பகுதியில் வலி இருக்குது, இந்த சர்க்கரை அதிகமான சர்க்கரை படிவங்கள் கழுத்து பகுதியில் தங்குது சரியா, யூரின் வழியாக அந்த உப்புக்கள், அந்த தாது உப்புக்கள்லாம் சரிவர பிரியப்படாமல் குதிங்காலையும் போய் அந்த அதிகப்படியான சர்க்கரை அமிலங்கள் கொழுப்புகள்லாம் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால தான் அந்த கணுக்கால் பகுதியிலையும் வலி இருக்குது. அப்போ இந்த வலியை நம்ம சரி பண்ணணும்னா மொத்தத்தில் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை படிவங்களை ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கணும். அப்போ இந்த செய்யும் போது வலி குறைஞ்சிரும். இதற்காக நம்மளுடைய வைத்தியசாலைகளில் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான வெளிப்பகுதியில் செய்யக்கூடிய வர்ம புள்ளிகளில் மசாஜ் கொடுக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சித்த மருந்துகள் கொடுக்காங்க. இந்த உள்ள கழிவுகளை வெளியேற்றி மலம் வழியாகவும் யூரின் வழியாகவும் வெளியேற்றிட்டு இந்த வலியை, அதாவது சக்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய அந்த கழுத்து வலி, அதாவது கழுத்து பகுதியில் வலி இருக்குன்னாங்க, கால் வலி இருக்குனாங்க, டயர்டாக இருக்குனாங்க இல்லையா, இதை நம்ம ரொம்ப சுலபமாக நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஒரு டயட் சார்ட் கொடுப்போம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கம்மா இந்த சர்க்கரையை ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிடலாம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பெயர் சுந்தர். எங்க இருந்து பேசுறீங்க? சிவகங்கை மாவட்டம் தேவோட்ட இருந்து. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. என்னோட எனக்கு வயசு 48. சரிங்க ஐயா. நான் இந்த எலக்ட்ரிக்கல் வேலை தான் பாக்குறேன். பூச்சி அதிகமா உள்ள போறதுனால, டெஸ்ட் அலர்ஜினால எனக்கு வீசிங் பிரச்சனை அதிகமா இருக்கு. சரிங்க ஐயா, எவ்வளவு வருஷமா? எவ்வளவு வருடமா இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்குயா? 10 வருஷமா இருக்கு. சரி, இதற்காக என்ன மருத்துவ முறைகள் நீங்க மேற்கொண்டுகிட்டு இருக்கீங்க? மருத்துவம் வந்து இப்ப GH பாக்குறேன், இன்ஜெக்ஷன் போடுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, தற்சமயத்துக்கு நிக்குது. சரி, மத்தபடி தூசி ஒத்துக்க மாட்டேன். வெளியில போக வந்து என்ன வேலை பாக்கேன்னு சொன்னீங்கய்யா? எலக்ட்ரிக்கல் வேலை பாக்குறேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றீங்க, அத தூசி அதனால உங்களுக்கு அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லி அலர்ஜி வருது. மத்தபடி இந்த எஃபெக்ட் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஆர்வம் பண்ண முடியல, வெயிட் தூக்க முடியல, ரொம்ப உடம்பு சோம்பேறியா இருக்கு, எனக்கு வந்து அதிகமா வேலை பார்க்க முடியல. சரி, மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகுதா ஐயா உங்களுக்கு? மோஷன் வந்து அடிக்கடி எனக்கு சாப்பிட்ட உடனே போகுது, மோஷன் சாப்பிட்ட உடனே போகுது. சரி சரி சரிங்க ஐயா, நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டஸ்ட் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய இந்த ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது மூச்சு பயிற்சி. இதை வந்து ஆரம்பத்திலே 10 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ எல்லாருமே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு மெடிசின் ஒரு மருத்துவ முறை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அந்த மாத்திரையை போட்டோம்னா நமக்குள்ள எல்லா நோயும் தீர்ந்துடணும், சரியாயிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எந்த நோய் எதனால் வந்துச்சு அந்த அந்த தவறை நம்ம இனிமேல் செய்யக்கூடாது. அப்போ ஒரு பத்திய முறைங்கிறது இருக்கு. இப்போ எந்த முறை மருத்துவம், இப்போ ஆங்கில மருத்துவத்தில் பத்தியம் இல்லைன்றாங்க, ஆனால் இந்த சித்த வைத்தியத்தில் நம்மளோட பாரம்பரிய வைத்தியத்தில் நம்மளோட இயற்கை வைத்தியத்தில் கண்டிப்பாக பத்திய முறை இருக்கு. இது சைனஸ் பிரச்சனை வந்தவங்களுக்கு நல்ல மூச்சு பயிற்சி பண்ணணும். எதனால் இப்போ டஸ்ட் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி வந்த எல்லாருக்குமே வந்து வீசிங் வந்துருச்சா? இல்லை, இவங்களுக்கு ஏதோ ஒரு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது. ஜீரணம் பண்ணுறத சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு மோஷன் போயிடுது. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பித்தப்பையில் பிரச்சனை இருக்குது. அப்போ சாப்பிட்ட உடனே மலம் கழியுது அப்படின்னா பித்தப்பையில் பிரச்சனை இருக்குது, மண்ணீரல் பகுதியில் பிரச்சனை இருக்குது, அதை வந்து சரியாக செமிக்கிற தன்மையை கொடுக்கலை. அப்போ அதனால் என்ன, எதனால் அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்திருக்குன்னா, இவங்க ஆரம்பத்திலேயே கூட உணவு முறை வந்து டைஜிஷன் ஆகாமல், உணவு முறை டைஜிஷன் ஆகாமல் இந்த பிரச்சனை மோஷன் இந்த இருந்த உடனே, அதாவது சாப்பிட்ட உடனே போகுதுங்கிறவங்க, அப்போ உள்ள கல்லீரல் வந்து பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதை அவங்க சரி பண்ணணும் முதல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வீசிங் எதனால், டஸ்ட் அலர்ஜி, அப்போ ரத்தத்தில் நிறைய அழுக்குகள், நிறைய கழிவுகள். அதாவது டஸ்ட்டுங்கிறது என்ன, நம்ம சுவாசம் மூலமாக உள்ள நுரையீரல் போய், நுரையீரலிருந்து எல்லா செல்களுக்கும் போய் அந்த ரத்தத்தில் போய் அந்த டஸ்ட்டானது கலந்துருச்சு. அப்போ கலந்ததுனால என்ன அப்படின்னா, அந்த சுத்தமான ரத்தம் போனால் தானே நமக்கு எல்லாத்துலேயும் சிரமம் இருக்காது, மூச்சு விடுறதுலையாக இருக்கட்டும், எல்லாம் நம்மளை இயக்க, அதாவது மூச்சு விடுறதுக்கும் ஒரு சில செல்கள் வேணும், சாப்பிட்றத செமிக்கிறதுக்கும் செல்கள் வேணும், சாப்பிட்டதை மலம் வழியாக பிரிகிறதுக்கும் நல்ல செல்கள் வேணும், இந்த உடம்புல சத்தை உறிஞ்சி கொடுக்கறதுக்கும் நல்ல செல்கள் வேணும். அப்போது சாப்பிட்ட உடனே வெளியே போகுதுன்னா, அப்போ அவங்க சாப்பாட்டில் உள்ள எல்லா சத்தும் அவங்களுக்கு அந்த செல்கள் கொண்டு எல்லா இடத்துக்கும் சேர்க்காது. அப்போ அவங்களுக்கு டயர்டாயிருது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் டயர்டாக இருக்குது. அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வீசிங் வருது. அப்போது இவங்க 10 வருஷமாக ஆங்கில மருத்துவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு வீசிங்கிறது குறையலை. அப்போ ஒரு மருத்துவ முறை எப்படி இருக்கணும், நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோன்னா அடி ஆணி வேரில் நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எதனால் கண்டுபிடிச்சி இந்த வியாதி அவங்களுக்கு எதனாலன்னு கண்டுபிடிச்சி ஆணி வேரில் இருந்தே சரி பண்ணுறது தான் ஒரு சிறந்த வைத்திய முறையாக இருக்க முடியும். அப்போ இது 10 வருடமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது குறையலை, அது வந்து நல்ல வைத்திய முறை கிடையாது. மனிதன் வந்து என்றைக்குமே நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த முறையில் நம்மளோட சித்த மருந்துகளை கொடுத்து இந்த நுரையீரலில் சேர்ந்த, அதாவது சைனஸுங்கிறது என்னது முதல்ல, ஆஸ்துமா வீசிங்கிறது என்னது, நுரையீரல் பகுதியில் சளி கோளைகள் கோர்த்து அதிகப்படியான டஸ்ட்டுகள் சேர்ந்து கோளைகள் சேர்றது தான். இதை முதல்ல நுரையீரல் மண்டலத்தை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு, அவங்களோட ஸ்டொமக் ப்ராப்ளத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, நம்மளோட வைத்தியசாலையில் கொடுக்குற மருந்துகளை அவங்க எடுக்கும்போது அந்த ஜீரண மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளும் சரியாகி, கல்லீரல் பிரச்சனைகளும் சரியாகி, இந்த வீசிங் பிரச்சனையும் முழுமையாக சரியாயிடும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிருஷ்ணப்ரியாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம், உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம்மா, எனக்கு 34 வயசு ஆச்சு. சரி. எனக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்கம்மா. சரிம்மா. அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்க, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் மாதிரி ஒரு 10 நாளா முதுகு வலிச்சிட்டே இருக்கு. வலிச்சிட்டே இருக்கு. அப்ப சாப்பிட்டா வந்து சாப்பாடு அப்படியே அந்த கழுத்து பகுதி கிட்ட இருந்து கேஸ் ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு சரிவர ஜீரணமாகாம மேல வரைக்கும் தொண்டை பகுதி வரைக்கும் மேல வர்ற மாதிரி இருக்கு. தொண்டை பகுதி வரைக்கும் சாப்பாடு நிக்கலைங்க, அது ஒரு கேஸ் மாதிரி ஒரு இரிட்டேட்டிங். சரி சரி. சரிம்மா, நீங்க டயத்துக்கு சாப்பிடுவீங்களா? எந்த டைமிங்லாம் சாப்பிடுவீங்க? அதாவது டயத்துக்கு சாப்பிடுவீங்களா, ஸ்கிப் பண்ணி சாப்பிடுவீங்களா? டயத்துக்கு தான் சாப்பிடுவாங்க மேம், 8:30 சாப்பிடுவேன், ஆனா லீவு நாள்னா 10 மணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க மேம். ஓ சரி சரி. சாப்பிடாம இருப்பீங்க? சாப்பிடாம இல்ல, இருக்க மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்க? சரி சரி சரி.
சரி, வேற ஏதாவது வியாதிக்கு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க மேம், அப்படி இல்லை. என்ன, நான் கன்சீவ் இருக்கும்போது தைராய்டு இருந்தது மேம், அதுக்கு நான் டேப்லெட் எடுத்து. அதுக்கு பிறகு தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணீங்களா? இல்லைங்க மேம், அதுக்கப்புறம் நான் செக் பண்ணவே செக் பண்ணலையோ. சரி, இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தைராய்டு ஹார்மோன் தான், தைராய்டு சுரப்பி தான் நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுதுங்களா? இங்கே சுரக்கிற இந்த தைராய்டு சுரப்பி சுரந்தா தான், தைராய்டு ஹார்மோனை சுரந்தா தான் அது தொண்டைப்பழியாக வழியாக வந்து நம்மளோட ஸ்டொமக்கில் உள்ள ஃபுட்டை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அந்த ஹார்மோன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுமா. அதனால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அந்த தைராய்டு இருக்கான்னு. சரிங்களா? அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை இருக்காமா உங்களுக்கு? வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்க மேம், ப்ரெஷர் இருக்கு கொஞ்சம், 50 பாயிண்ட் அதிகமாக தான். சரி, மோஷன்லாம் ஃப்ரீயாக போவீங்களா? மோஷன் மாதிரி இடையில மலச்சுக்கள் இருந்ததுங்க மேம். அப்புறம் இப்போ சாப்பிட்டா டைஜஷன் ஆகாதனால பெருசு எதுவுமே நான் சாப்பிடல. இந்த ரெண்டு நாளாக தான் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஓ, ஆனால் அந்த ஜீரண ப்ராப்ளம் வந்து இப்போ ஒரு 10 நாளாக தான் இருக்கு. இருந்ததுங்க மேம், முதல்ல இருந்துச்சு, நான் போய் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு சரியாச்சு, அது அடிக்கிறதுக்கா வரும் மேம். சரி, அதுக்கு என்ன கேட்கலான்னு தான் கூப்பிட்டேங்க மேம். சரி சரிம்மா, நான் இதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். வேற இது மட்டும் தான், பிபி இருக்கு, தைராய்டு இருந்தது, இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க. நல்லது, உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து உடலை வந்து ஒரு பரிசோதனை பண்ணுறது நல்லது தான். தைராய்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, நான் இதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா மேக்சிமம் ஒரு 60% பேருக்கு என்னென்னா அந்த ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு பிரச்சனை வரும். அது சிலருக்கு ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் சரியாயிரு க்யூர் ஆயிரும். இப்போ இவங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா அவங்களுக்கு டைஜஷனில் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லை, மலச்சிக்கலும் இருந்திருக்கு, அதையும் முறையாக அவங்க வந்து சரி பார்க்கணும். பிபியும் இருக்குது. அப்போது பிபி மோஷன் போகலை, சரியாக சீரணத்தன்மை இல்லை அப்படின்னா இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட உடலில் மேல் பகுதியில் இருக்க, அதாவது மூளை, நரம்பு, தண்டுவடம், எலும்புகள் எல்லாமே வாதம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் இதயம் பக்கத்தில், அதாவது இதயம் நுரையீரல் எல்லாமே கபம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லீரல், ஸ்ப்ளீனு, மண்ணீரல், செரிமான மண்டலம், கர்ப்பப்பை, இது மலக்குடல், இந்த சைடு எல்லாமே பித்தம் சார்ந்தது. இப்போ இதில் வந்து பித்தம் சார்ந்ததில் இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரணத்தன்மை கம்மியாக இருக்குது. பிபிங்கிறதும் பித்தம் சார்ந்தது தான். இப்போ எல்லாமே இந்த செரிமான மண்டலத்தில் தான் இருக்குது. மோஷன் சரியாக போகலனாலும் பிபி வரும், மோஷன் சரியாக போகலைனாலும் அவங்களுக்கு மேலே வரைக்கும் இந்த மேலே ஒரு இரிட்டேஷன் இருக்கு இல்லையா, கழிவுகள் உள்ளே தேங்கி இருக்கும்போது அந்த வாயுக்கள் கீழே சரியாக கழிவுகள் பிரியாமல் இது என்னாகும், ரிவர்ஸில் அது கொஞ்சம் மேலே ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அந்த கேஸு, கெட்ட அமிலம் எல்லாம் என்னாகும்னா மேலே வேலை மேலே வந்துடும். ஒன்றுமே இல்லை, நம்மளோட சாப்பிட்டு உள்ள தொண்டை குழாயில் ஒரு ரெண்டு துவாரம் இருக்கும், ஒரு வால்வ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ள சாப்பாடு உள்ள இறங்கின உடனே, ஸ்டொமக்குள்ளே போன உடனே அது க்ளோஸ் ஆயிரும். இப்போ எல்லாருக்கும் சிலருக்கு என்னென்னா டைஜிஷன் ப்ராப்ளம், பித்த நீர் சுரப்பில் பிரச்சனை, டைஜிஷனில் பிரச்சனை, அவங்களுக்கு வாயு கோர்த்துக்கிறதுனா என்ன ஆகும்னா இந்த உள்ளே இறங்குது இல்லையா அந்த இடத்துல ஒரு வால்வு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வால்வு பகுதியில் மேலே வரைக்கும் அந்த கெட்ட வாயுவாக இருக்கட்டும், கெட்ட அமிலமாக இருக்கட்டும், மேலே வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டோடனே எல்லாம் மேலே வந்து நிற்கும். அப்போ தன்னாகவே தானாலேயே அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வால்வு ஓப்பன் ஆயிரும். ஏன்னா கீழே வந்து நிறைய அழுத்தமான அமிலங்களும் கெட்ட நீர்களும் இருக்கிறதுனால அந்த ஓப்பன் ஆகி மேலே திரும்ப உள்ளே இருந்து திரும்ப அந்த கேஸ்லாம் அந்த அமிலத்தன்மையானது நமக்கு அதான் நெஞ்சு கரிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஃபீலிங் இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட வைத்திய முறையில் நான் சொல்லிடுறேன், ரொம்ப எளிது. அதாவது முதல்ல ஜீரண மண்டலத்தை சரி பண்ணணும், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றுறதுல ப்ராசஸில் நம்ம கரெக்டாக சித்த மருந்துகளை, உங்களோட உடம்பு என்ன வகையான உடம்பு அப்படிங்கிறத கணிச்சு இந்த தைராய்டு சுரப்புகளையும் சரியாக சீராக இயங்குறதுக்கு சில மருந்துகளையும் கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டலத்தை சரி பண்ணும் போதே இந்த தைராய்டு சுரப்பையும் வந்து சரி செய்து அவங்களுக்கு சில எக்ஸசைஸுகளை கொடுத்து சில முக்கியமான சித்த மருந்துகளை உள்ளுக்குள் கொடுக்கும்போது இந்த கழிவுகள்லாம் வெளியே போய் அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபட்டுடலாம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, தொலைக்காட்சியின் ஒளி அளவை கம்மி பண்ணிருங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோட்டக்குட்டிலயும் பேசுறோம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு கொஞ்ச நாள சுகர் இருக்கு, பிபி இருக்கு. சரிம்மா. அலர்ஜியும்
அலர்ஜியும் ஏற்பட்டுருச்சு. சரி, கொலஸ்ட்ரால் இருக்கு. கொலஸ்ட்ரால் இருக்கு, அலர்ஜி இருக்கு, பிபி இருக்கு. சரி, பிபி இருக்கு, சுகர் இருக்கு. இப்போ அந்த வாயு மாதிரி காத்து மாதிரி வயிற்றுல புரிந்து காத்த தெரியுமாறு எதுவுமே செய்ய முடியல, மூச்சு தரல் வருது இப்போ. சரி, வயிறு வந்து உப்பிசமா இருக்குமா உங்களுக்கு? உப்பிசமாயிடுது. சரி சரி, இப்போ அதாவது இப்போ குறைந்த காலத்துல வயிறு உப்பிசமா இருக்கா? ஏற்கனவே உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கா? இல்ல, குழந்தை பிறந்ததுலயே கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. 20-22 வருஷம் அது ஒரு குழந்தை அது கூட கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ஆனா அதுல எதுவுமே தெரியாது எனக்கு. சரி, மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போவீங்களா? அதுதான் கொஞ்சம் சிக்கல். ஒரு டைமுக்கு ஒரு நேரம் வந்து வயிற்றால போகுது, ஒரு நேரத்துல சாதாவே கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஒரு தோசை சாப்பிட முடியும். சரி சரி, தண்ணி எல்லாம் நிறைய குடிப்பீங்களா? குடிக்கிற பழக்கம் இருக்கா? தான் இருப்பேன், தண்ணி குடிக்கிட்டே இருப்பேன். சரிமா, சரி, வேற எதுவும் பிரச்சனை எதுவும் இல்ல. சக்கரை வியாதி இருக்கு, அதனால இந்த மாத்திரை எடுத்திருக்கேன். அதுக்கு சக்கரைக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வேற வேற என்ன வலிகள்லாம் இருக்கு? வயிறு உப்பிசம் மட்டும்தான் இருக்கு, வாயு தொல்லை மட்டும்தான் இருக்கு, மூச்சு திணறல் வந்து வரதுல. ஆமா, மூச்சு திணறல் வந்து. சரி, எனக்கு வந்து அலர்ஜி இருக்கு, டஸ்ட் அலர்ஜி. ஸ்கின் டஸ்ட் அலர்ஜி இருக்கா? அது ஸ்கின்ல ஏதாவது அரிப்பு அந்த மாதிரி இருக்குமா? அது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்ச நாளா கை கால்ல செம்ம அரிப்பு வந்துருக்கு. சரி உள்ள. சரிமா, சரி, டாக்டர் காமிச்சேன், தொடர்ந்து வர சொல்றாங்க. டஸ்ட் அலர்ஜின்னு சொல்றீங்களே, செக் பண்ணீங்களா? அலர்ஜின்னு சொன்னாங்களா? என்ன எதனால அலர்ஜின்னு டெஸ்ட் பண்ணீங்களா? அலர்ஜி டெஸ்ட் பண்ணீங்களா? அலர்ஜி டெஸ்ட்னு இல்ல, மாத்திரை குடுக்குறாங்க. நான் மாத்திரை தான் சாப்பிட வேண்டியது, அரை மாத்திரை போட்டுக்குவேன். சரி சரி, அரை மாத்திரை போட்டு அது கொஞ்சம் மூஞ்சி தானே நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஓகே, சரிங்கம்மா, சரிங்கம்மா. நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேம்மா. இப்ப அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. இது எல்லாமே உள்ள கழிவுகள் தேங்கிறதுனாலதான். இப்ப இந்த கழிவுகள் ரொம்ப நாளா தேங்கிதான், அதாவது வாயு பிரச்சனையும் இருக்குன்னாங்க. இப்ப வந்து மலம் சரியா போகாதவங்களுக்கு வயிறு உப்பிஷம் ஆயிரும். சாப்பிட்ட சாப்பாடுல உள்ள வாயுக்கள்லாம் கீழே பிரியறது இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம முறையா நம்மளோட உணவு பட்களை, அதாவது இந்த மாதிரியான சக்கரை வியாதியினாலையும் பிபியாலையும் கொலஸ்ட்ராலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளோட வைத்தியசாலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களோட உடம்பை கிளென்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. உடம்ப முதல்ல கழிவுகளை வெளியேற்ற ப்ராசஸ், இதை வந்து இவங்களுக்கு பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா வயிறு உப்பிசமா காத்து உள்ள இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் அதிகமாகிக்கிட்டே இருக்குமா. அவங்களுக்கு இந்த காத்து வெளியில பிரியணும், தேவையில்லாத காத்து வெளியில பிரியணும். இது உள்ளேயே இருந்தா என்ன ஆகும்னா, ஹைட்ரஜன் எல்லா ஒவ்வொரு கேஸுகளும் எல்லாமே ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சிக்கிட்டு அங்கங்க எங்க போகன்னு தெரியாம ஏன்னா கீழே சரியா பிரிய மாட்டேங்கி. அப்போ என்ன ஆகும், உடல் எல்லாம் வீங்கி ஒவ்வொரு செல்களும் ரெட்டித்து போயிடும், உடல் இடை அதிகமாகும். இடுப்பு பகுதியில் சதைகளில் அந்த காற்றுகள் அந்த கெட்ட வாயுக்கள் கோர்த்து கொண்டு என்னாகும், அவங்களுக்கு குனிஞ்சு நிமிறதில் பிரச்சனை பண்ணும். நடந்தா, அதாவது வீசிங் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு நடக்க முடியல அப்படிங்கிறது. அப்போ இவங்களுக்குலாம் என்னென்னா, வயிறு அளவுக்கு மீறி காற்று நிரம்பி இருக்கும்போது அந்த காற்று வெளியேற முடியாமல் அவங்களுக்கு சுவாசிக்கிறதுல அதான் வீசிங் மாதிரியான பிரச்சனை, இழைப்பு மாதிரியான பிரச்சனைக்கு கொண்டு தள்ளப்படுது. அப்போ என்ன பண்ணணும், வயிற்றுல இருந்து தான் நுரையீரலும் பாதிக்கப்படுது. அப்போ நுரையீரல்ல அந்த வாயுவானது நுரையீரல் பகுதியிலே வந்து கோளையாக கோர்த்து கொள்ளும், அதுல கெட்ட வாயுவாக கோர்த்து கொள்ளும். அப்போ இதை முதல்ல மொத்தமா கழிவுகள் எல்லாம் வெளியேற்றணும். மலக்குடல்ல உள்ள கழிவா இருக்கட்டும், நுரையீரல் கழிவுகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் முதல்ல இவங்களுக்கு சர்க்கரை பிபி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இவங்களுக்கு நம்மளோட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா சிறுநீர் பெருக்கி செய்கை கொண்ட மருந்துகளை, சித்த மருந்துகளை உள்ள கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, இதில் உள்ள இந்த சர்க்கரை அமிலமாக இருக்கட்டும், அதிகப்படியான உப்புச்சத்துக்களாக இருக்கட்டும், அதிகப்படியான கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், எல்லாமே யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் நல்ல ட்ரைன் அவுட் ஆயிரும். உடம்புல உள்ள கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும். கழிவுகள்னு சொல்கிறது வாயுகளையும் சேர்த்து தான், கெட்ட வாயுக்கள், கெட்ட வாத நீர்கள், கெட்ட அமிலங்கள், சர்க்கரை அமிலங்கள் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். இதை அனுப்பிட்டு உடம்புல சித்த மருந்துகளை உள்ளுக்குள்ளே கொடுத்து இதற்கு தேவையான ஸ்டிமுலேஷன், அதாவது இதுகளை தூண்டணும், நல்லா செயல்படுறதுக்கு ஒரு சிறந்த தூண்டல் கொண்ட சிறுநீர் பெருக்கி உணவுகள் மாதிரியான மருந்துகள் செய்கை கொண்ட சில மருந்துகளை கழிவுகள் உள்ள தங்காமல் அந்தந்த உறுப்புகளை ஒரு தூண்டுதல் படுத்தும் போது மருந்துகள் அதான் வேலையை செய்யும். நம்மளோட சித்த மருந்துகள் அந்த வேலையை நம்ம அந்த மருந்துகளை நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்கும் போதே எல்லா உறுப்புகளுமே சீக்கிரம் நல்லா செயல்பட ஆரம்பித்து உள்ள வாயு தங்குறது. இந்த சர்க்கரை நம்ம ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க, இந்த சர்க்கரை வியாதினால் உள்ளவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம்.
இந்த பிரச்சனைகள், உடல் உப்பிஷம், இந்த வயிறு பிரச்சனை, இதெல்லாமே முழுமையா சரியாயிரும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல இருக்கீங்களா? இருக்கிறேன் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, பேர் சொல்லுங்க. பேர் நிஷாந்தினி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவாரூர் மாவட்டம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம்மா, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் மேடம். எனக்கு வந்து 4-5 வருஷமா நான் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். 100 சாப்பிட்டு இருந்தேன். சரி, இப்போ கொஞ்சம் அதிகமா இடையில இருக்கு. 150 பவர் குடுக்க சாப்பிட சொல்லிட்டாங்க. அது 1 வருஷமா 150 தான் சாப்பிட்டு இருக்கேன். சரி, இப்போ 2 மாசமா உனக்கு பீரியட் கரெக்டாவே இதாகல. இல்லைன்னா மாசம் ஃபுல் வருது மேடம். மாசம் ஃபுல்லாவே தினமுமே லைட்டா அப்பப்போ பட்டுட்டே இருக்கு. அப்புறம் நான் கவர்மெண்ட் டாக்டர் எல்லாம் போய் பார்த்தேன், கன்சல்ட் பண்ண லேடி டாக்டர்ல. சரி, அவங்க ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்தேன், அதுல வந்து கொஞ்சம் கடிமமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேப்லெட் போட்டாலே நல்லா போயிடும் சொல்லி டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. 2 மாசத்துக்கு சாப்பிட்டேன். இது 3வது மாசம். ஆனா இந்த மாசமும் பழையபடி ஒரு இன்னையோட 11 நாள் ஆகுது, அதே மாதிரிதான் இருந்துச்சு. சரி, இதற்கான விளக்கத்தை நான் சொல்றேம்மா, கவனிங்க. தொலைக்காட்சியில பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்மோன் தான் வந்து கர்ப்பப்பைக்கு, எப்படி தைராய்டு ஹார்மோன் தான் நம்ம டைஜஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதோ, இந்த கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்களுக்கும் அதுதான் ஒரு சப்போர்ட். இப்போ இந்த இடத்துல செரிமானமும், செரிமானத்துக்கும் அது தேவை, கர்ப்பப்பைக்கும் தேவை. ஏன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கழிவுகள் இருக்கு, கழிவுகள் அதிகமான தேக்கமாக இருக்கு. அப்போ தேக்கமாக இருக்கும் போது என்னன்னா எண்டோமெட்ரிய சவ்வு படலம் வந்து திக்காயிரும். திக்காகிறதுனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தான் சிலருக்கு அப்பப்போ போய்கிட்டு, சிலருக்கு பார்த்தீங்கன்னா 15 நாளும் போய்கிட்டு, எல்லாம் டெய்லி கொஞ்சம் போய்கிட்டு, அந்த எண்டோமெட்ரிய திக்னஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை, கழிவுகள் தேங்கிறதுனாலையும் வரலாம், ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகுறதுனாலையும் வரலாம். இந்த ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த தைராய்டும் அதுக்கு ஒரு காரணம். இப்போ இந்த மாதிரியான இருக்கிறவங்க நல்லா தூங்க மாட்டாங்க, உடலில் பித்தத்தோட அளவு அதிகமாயிரும். இப்போ இவங்க வந்து தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு அதிகமான மாத்திரை அளவையும் அதிகமாக எடுத்துட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அதை நம்ம அதிகமாக, அதாவது ஒரு மருத்துவம் ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு ஒரு பாதியில் அந்த வியாதி, இப்போ காய்ச்சல் இருக்குது, காய்ச்சலுக்காக மாத்திரை போடுறோம், அந்த மாத்திரையை நம்ம லைஃப் லாங் எடுக்க முடியுமா? காய்ச்சல் பேராசிட்டமால் போடுறோம், காய்ச்சலுக்கான மாத்திரை காய்ச்சல் நின்ன பிறகு ஸ்டாப் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போது இப்போ தைராய்டுக்காக மாத்திரை போடுறோம், ஆனால் நம்ம தைராய்டு சரியாகிறது இல்லை, தைராய்டு அளவு கூட்டிகிட்டே போகுது, டோசேஜும் அதிகமாக போட்டுக்கிட்டே போகிறோம். இது நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன கடைபிடிக்கணுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். நம்மளோட எந்த நோயுமே குணப்படுத்துறதுக்கு ஒரு இயற்கை மருத்துவத்தை தான் நாடணும். என்ன அப்படின்னா, நம்மளோட நோயோட அளவு குறையப்படணும், கட்டுக்குள் வரணும், சரியாகணும். இதுதான் நம்மளோட, அதாவது மருத்துவ முறைகளில் சிறந்த மருத்துவமனை, அதாவது நம்மளோட சித்த வைத்திய முறை அதைத்தான் சொல்லுது. இப்போ தைராய்டாக இருக்கட்டும், தைராய்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், தைராய்டு சுரப்புக்க ஹார்மோன்களெல்லாம் நல்லா சுரக்க வைக்கலாம். அதாவது இந்த டோசேஜின்னு வந்து ஆங்கில மருத்துவத்தில் சொல்கிற மாதிரி நம்மளோட உணவு கட்டுப்பாட்டு பழக்கம் மூலமாகவும், தைராய்டு சுரப்பை ஸ்டிமுலேஷன் பண்ணக்கூடிய சில மருந்துகள், சித்த மருந்துகள் மூலமும் இந்த தைராய்டு சுரப்பையை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் இந்த தைராய்டு சுரப்பு வந்து இவங்களுக்கு வந்து டோசேஜ் கூட்டிக்கிட்டு அது வந்து சுரப்பு சரியில்லைங்கிற போது தான் கர்ப்பப்பையிலையும் அவங்களுக்கு பிரச்சனை. அப்போது கர்ப்பப்பையில் அந்த எண்டோமெட்ரியம் எப்போ திக்னஸ் ஆகும், கழிவுகள் அதிக நாளாக ஸ்டோர் ஆகுது, அதில் வந்து ஒரு திக் படலமாக உண்டாயிருது. கழிவுகள் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடமே திக்காயிரும் இல்லையா? அந்த ஒரு இடத்துல ஒரு கழிவு ரொம்ப காலமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு, ஒரு தரையில் கழுவி ஒரு கழுவி விடுறோம், ஒரு இடத்துல அழுக்கு பட்டுக்கிட்டே இருக்குது, கழுவி சரியாக விடலை, வெளியில் போகலை, உள்ளே தேங்கியே இருக்குன்னா ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிரும், அது எவ்வளோ தேய்ச்சாலும் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி தான் நம்மளோட கர்ப்பப்பை இல்லையா, அடியில் போய் திக்னஸாக போய் கழிவுகள் படிஞ்சிக்கிட்டு ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் இருக்கிறதுனால அந்த திக்னஸ் ஆகிறதுனால இப்போ நம்ம சில நம்மளோட வைத்தியசாலையில் இதற்கு கர்ப்பப்பை அந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மருந்துகள், அதை வந்து தூண்டுதல் கொடுத்து அந்த பகுதியில் உள்ள கழிவுகளெல்லாம் முழுமையாக வெளியேற்றுவதற்கு சித்த மருந்துகள் கொடுக்கும்போது இதை முழுமையாக சரி பண்ணிடலாமா? நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சுஜித்ராங்க மேம், கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிடுறோங்க. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. சரிங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள்.
உங்களோட சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா. எனக்கு இப்பதான் செகண்ட் டெலிவரி ஆச்சுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சிசேர் இருந்தாங்கம்மா. சரிம்மா. அத இப்போ ரெண்டு மாசமா தொப்பல் ரொம்ப வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேங்கம்மா. அப்ப அவங்க சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் தெரியுங்கிற மாதிரி ஸ்கேன் எடுத்தாங்கம்மா. சரி. அது வந்து ஏதாவது அம்பிலிக்கல் ஹெர்னியா குடல இருக்க ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கம்மா. சரின்னு அப்புறம் ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், கல்லீரல் ஃபேட்டி லிவர் இருக்குமா, உங்களோட வலது பக்க கிட்னில கல்லு ஆயிருக்குது, கர்ப்பப்பையிலயும் நீர் கட்டி பிசிஓஸ் மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்கம்மா. இப்ப தனிக்கு நான் தைராய்டு மருந்து குடிச்சிட்டு தாங்கம்மா இருக்கிறேன். இப்ப என்னன்னா நாலு நோயுமே ஒன்னா வர்றதுனால இப்ப குழந்தை பையனுக்கு 9 மாசம் தாங்கம்மா, அது பெரியவனுக்கு 2.5 வயசு தான் ஆகுதுங்கம்மா. இப்ப நம்ம வந்து அவங்க ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க ஆபரேஷன் பண்ண சொன்னது ஹெர்னியாவுக்காகவா? ஹெர்னியாக்காக ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. அது என்ன அளவு இருக்குன்னு பாத்தாங்களா? 3 ஹெர்னியா சென்டிமீட்டர் அவங்க எதுவும் சொல்லலைங்க. ஆனா கிட்னி ஸ்டோன் மட்டும் 3 மில்லிமீட்டர் இருக்கு. எதற்காக ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க? அவங்க ஹெர்னியா வந்து அவங்க கொஞ்சம் பெயின் இருக்குன்னாங்கம்மா. ஹெர்னியா வந்து இருக்கு, அது வந்து லாப்ரோஸ்கோபிக் எல்லாம் பண்ண முடியாதுங்கம்மா, ஓபன் சர்ஜரி தான் பண்ணணும், அத வள வச்சு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்கம்மா. மற்றபடி அது எவ்வளவு சென்டிமீட்டர் ஆயிருக்குங்கிற மாதிரி அந்த விவரம் எதுவும் சொல்லல. சரி, இப்ப வந்து உங்களுக்கு தைராய்டு இருக்கு, பிசிஓடி பிரச்சனை இருக்கு, வேற ஹெர்னியா பிரச்சனை இருக்கு, வேற என்னமா சொன்னீங்க? வலது கிட்னில கல்லாயிருக்கு, கிட்னி ஸ்டோன் 1 மில்லிமீட்டர் கல் ஸ்டோன் இருக்கு. நீங்க சரியா நேரத்துக்கு இருக்கு. சரிங்கம்மா. இந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கா? டெலிவரிக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள் எல்லாம்? டெலிவரிக்கு அப்புறம் தாங்கம்மா. டெலிவரிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெலிவரியில எந்த தொந்தரவும் ஆகலைங்கம்மா, ரெண்டாவது டெலிவரிக்கு அப்புறம் தாம்மா இவ்வளோ. தைராய்டு வந்து 2020 மாத்திரை குடிச்சிட்டு தாங்கம்மா. சரி 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 சரிங்கம்மா. நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேம்மா. இப்ப பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே உடல் எடை அதிகமா இருக்கும். அப்போ இவங்க அதிகமா வெயிட்டா இருப்பாங்க. இப்போ அவங்க தண்ணி அதிகமா குடிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை முறையாக அந்த தாது உப்புகள் கிட்னி வழியாக வெளியேறக்கூடிய தாது உப்புகள்லாம் வெளியேறப்படாமல் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிசிஓடி, எப்படி எப்போ தைராய்டு வந்து அதிகமாக வெயிட் இருக்குமோ அப்போமே வந்து அவங்க பிசிஓடி பிரச்சனைக்குள்ளேயும் வந்துடுவாங்க. ஏன்னா அப்போ கழிவுகள், அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கிறனால அந்த கர்ப்பப்பையை சுற்றியும் அந்த கொழுப்புகள்லாம், தேவையற்ற கொழுப்புகள்லாம் போய் ஸ்டோர் ஆகி அந்த உள்ள கழிவுகளை வெளியேற்ற விடாமல் பண்ணிடும். இப்போ பிசிஓடி பிரச்சனை இருக்குது. அப்போ நீர்க்கட்டிகளால், நீர்க்கட்டிகள்ங்கிறது ஒரு கொழுப்பு தான், அது எல்லாமே போய் ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால அந்த கழிவுகள் முறையாக வெளியேறாமல் பிசிஓடி பிரச்சனை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெரினியா, ஹெரினியாங்கிறது என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் எல்லாருக்குமே ஹெரினியா ஹெரினியான்னு ஆங்கில பேரை சொல்லியே நம்ம பழக்கப்பட்டுட்டோம், கேள்விப்பட்டுட்டோம். அது குடல் பகுதியில் அதிக நாளாக மலமோ ஒரு கழிவோ ஒரு கெட்ட வாய்வோ ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகி அந்த அந்த நம்ம குடல் பகுதி வந்து ஒரு ஒரு பல்ஜினஸ் ஏற்பட்டு அந்த இடத்துல அதிக நாளாக இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹெர்னியான்னு சொல்கிறோம் இல்லையா. அது நம்ம இதுக்கு என்ன காரணம்னா மலம் வந்து சரியாக பிரியாமல் அந்த கழிவானது குடல் பகுதியில் ரொம்ப நாளாக ஸ்டோர் ஆகி அது ஒரு பல்ஜினஸ், அந்த குடலில் ஒரு பல்ஜினஸ் ஆகி தான், ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகி தான் இந்த பிரச்சனை. அப்போ இதை நம்ம இவங்களுக்கு எந்த அளவு இருக்குல்லாமா, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, என்ன அளவு இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் தான் ஆரம்ப ஸ்டேஜில் ஹெர்னியானாங்களும் உடல்ல, அதாவது வயிறை கிளீன் பண்ணும் போதே இது சரியாயிடும். எந்த அளவு இருக்குது, அதாவது உடல்ல கழிவு, அது கழிவுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அந்த அளவு என்னன்னு தெரியல. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த ஹெர்னியாவுக்கு எப்படி அப்படிங்கிறத அந்த அளவை பொறுத்து இந்த வயிறை கிளீன் பண்ணி உள்ள மலங்களெல்லாம் வெளியே கட்டிட்டு ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் நேரில் வரும்போது எந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு. மற்ற பிசிஓடி தைராய்டும் ரெண்டுமே ஒரே இதில் தொடர்புடையது. அப்போ இது ரெண்டையுமே உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் சில காயக்கற்ப மருந்துகள் சாறுகள் சித்த மருந்துகளில் இருக்குது. அதாவது கற்பப்பையில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்காகவே நீர் கரைச்சி சித்த மருந்துகள் நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம உள்ள சித்த மருந்துகளை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா கற்பப்பையில் உள்ள கொழுப்புகளாக இருக்கட்டும் நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும் எல்லாமே கரைஞ்சி போயிடும், கரைஞ்சி வெளியில் ட்ரைன் அவுட் ஆகி வந்துடும். இதுக்கு நம்மளோட சித்த மருந்து ஃபுல் முழு முகையாக சப்போர்ட் பண்ணும். தைராய்டு சுரப்புக்கும் நம்மளோட உணவு கட்டுப்பாடு, அம்மாவை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பை சோதித்து வாத பித்த கபமா உங்களோட உடம்பு எதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத சோதித்து இதை வந்து முழுமையாக, அதாவது தைராய்டை கட்டுக்குள்ளே வச்சு சரி பண்ணிடலாம். அப்புறம் ஹெரினியா எந்த அளவு இருக்குங்கிறத பார்த்து
நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் அந்த ஹெரினியா என்ன அளவு இருக்குது, அந்த கழிவுகள், கழிவுகளின் தேக்கம் தான் ஹெரினியா. இதை வந்து எந்த வகையில் சரி பண்ணலான்னு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை உள்ள நீர்க்கட்டிகள், இதெல்லாம் வந்து முழுமையாக, அதாவது 100% நீர்க்கட்டெல்லாம் கழிவுகளெல்லாம் வெளியேற்றி, இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரும்போது இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டுங்கிறது பின்னாடி வராது. நீங்கள் அதை வந்து முழுமையாக சரி பண்ணிடலாம். நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்கள். கோயம்புத்தூருக்கு நாங்கள் 19ஆம் தேதி வாரமாக, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க மேடம், மேடம் வணக்கம். நான் வந்து மூர்த்தி ஃப்ரம் சென்னை. சரிங்க ஐயா, உங்களோட பாதிப்புகளை சொல்லுங்க ஐயா. 57 இயர்ஸ் ஓல்டு. சரி. எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி காலையில எந்திரிக்கும் போது கழுத்து வலி வந்தது. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் 2 நாள் கழுத்து வலி இருந்தது. 3rd day காலையில இருந்து எந்திரிக்கும் போது லெப்ட் கை வந்து தூக்கவே வரல. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, லெப்ட் கை வந்து என்னோட இடுப்பு அளவுதான் தூக்க முடியும், அதுக்கு மேல தூக்க முடியாது. சர்க்கரை வியாதி இருக்கா ஐயா உங்களுக்கு? என்ன டயக்னைஸ் பண்ணாங்கன்னா பிரேக்கியல் பிளெக்ஸோபதின்னு சொன்னாங்க, அதாவது கம்ப்ரஸ்ட் நர்வ். சரி. சோ இது வந்து ஃபிசியோ மட்டும் தான் பண்ண, ஸ்டீராய்டு எல்லாம் நான் சாப்பிடல. சரி. ஃபிசியோ மட்டும் தான் பண்ணேன், பட் எனக்கு 1% கூட கியூர் இல்ல இது வரைக்கும். மாத்திரை எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. சரி சரி சரியா. நல்ல மூச்சு விடுறதுல சிரமம், மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா உங்களுக்கு? எதுவுமே இல்லை மேடம். சரி சரிங்கய்யா. நான் அதாவது ஃப்ரீயா மோஷன்லாம் ஃப்ரீயா போவீங்களாயா? அதெல்லாம் போறோம், அதெல்லாம் ஒரு சரிங்க ஐயா. நான் இதற்கான விளக்கத்தை சொல்றேன் ஐயா. 2-wheelerலாம் ஓட்டறாங்க, எனக்கு இல்ல லெஃப்ட் கையே இடுப்புக்கு மேல தூக்க முடியாது. சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சரி, இப்போ பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு ஷோல்டர் பால் ஜாயிண்ட்க்குள்ள, ஷோல்டர் பால் ஜாயிண்ட்க்குள்ள சக்கரை இருக்கிறவங்களுக்கு எப்படி அதிகப்படியான சக்கரை அமிலங்கள் அங்கே போய் டெபாசிட் ஆகுதோ, அதே மாதிரி அதிகப்படியான பிபியில் உள்ள உப்பு சத்துக்கள், தாது உப்புகளும் போய், அதாவது கழிவுகள், நமக்கு தேவையானது போக மற்ற எல்லாமே கழிவுகள் தான் இல்லையா, இது வந்து இந்த பால் ஜாயிண்ட்க்குள்ள உட்கார்ந்துக்கிறதுனால தான் கையை தூக்க முடியலை. இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ரஷன் சொன்னாங்களே, சர்விக்கல் பகுதியில் கம்ப்ரஷன் இருக்குன்னாங்க. கம்ப்ரஷர் அப்படின்னா என்னென்னா அழுத்தம். எதை அழுத்தம் அப்படின்னா, அந்த சர்விக்கல் பகுதியில் உள்ள லிகமெண்டுக்குள்ள இந்த கெட்ட உப்பானது, இவங்களுக்கு பிபியால் வந்திருக்கலாம், இல்லை சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை அதிகப்படியான சர்க்கரை அமிலங்கள் இருக்கிறதுனாலையா இருக்கலாம், இல்லை வாத நீர் உடம்புல அதிகமாக இருக்கிறதா இருக்கலாம், இதில் எது அதிகப்படியான வாயுக்களாக கூட இருக்கலாம், இது என்ன ஆகும், அதிகப்படியான கழிவுகள் எல்லாமே இந்த கழுத்து பகுதியில் உள்ள சர்விக்கல் பகுதியில் உள்ள ஜவ்வுகளுக்கு இடையில் சேர்ந்து கோர்த்து, அதாவது ஜவ்வு வந்து ஒரு இருக்க வேண்டிய எம்எம் தான் இருக்கணும், அப்போ அதை தாண்டி அந்த கெட்ட நீர்கள், கெட்ட வாயுக்கள், கெட்ட உப்புக்கள், தாது உப்புகள்லாம் போய் ஸ்டோர் ஆகும்போது என்னன்னா அந்த ஜவ்வு பகுதி, அந்த லிகமெண்ட் பகுதி இன்ஃப்ளமேஷன் ஆயிடுது. அப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகி என்ன ஆகுது, பக்கத்தில் வர்ற மூளை தண்டுவட நரம்பை அழுத்துது, அதுதான் கம்ப்ரஷன், கம்ப்ரஷர்னு சொல்றாங்க. இதுதான் அலோபதியில அந்த டிஸ்க் கம்ப்ரஷர்னு சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல நம்மளோட சித்த வைத்தியத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கம்ப்ரஷர் உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி கெட்ட நீர் கோர்த்து இருக்கு இல்லையா, இத நம்மளோட இயற்கை மருந்துகள் மூலமாகவும் நல்ல மூச்சு பயிற்சிகள் மூலமாகவும் சில சித்த மருந்துகள் உள்ளுக்குள் கொடுத்து அந்த கழுத்து பகுதிக்கு தேவையான வர்ம புள்ளிகளில் ஸ்டிமுலேஷன் கொடுத்து ஒரு மசாஜ் பண்ணும்போது இந்த வலி, கழுத்து பகுதியில் உள்ள கம்ப்ரஷன், அந்த நீர்களை, அதாவது கெட்ட நீர்களை கரைத்து அனுப்பிடலாம், இந்த கம்ப்ரஷனை குறைச்சிடலாம். இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் போது கம்ப்ரஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, இந்த கை பால் இங்கே என்ன லிகமெண்டுக்குள்ள என்ன கெட்ட நீர், என்ன உப்பு, என்ன தாது உப்பு போய், கெட்ட நீர், கெட்ட யூரிக் ஆசிட் போய் தங்குதோ அதே நீர் தான் இந்த ஷோல்டர் பால் ஜாயிண்ட்டுக்குள்ள, அந்த லிகமெண்டுக்குள்ள, அந்த கையை, அதாவது பால் ஜாயிண்ட்டுக்குள்ள போய் அந்த ஜவ்வுகளுக்குள்ள போய் இந்த கெட்ட நீர், கெட்ட தாது உப்புகள், கெட்ட அமிலங்கள், கெட்ட யூரிக் ஆசிடு, அதாவது வெளியில் போகாம அது என்னன்னா எந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம அசைவுகள் கொடுத்துட்டு இருக்கோமோ அங்கே போய் சேர்ந்து கோர்த்துக்கிறதுனால இந்த கையை நமக்கு தூக்க முடியாது. இவ்வளோதான்.
இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒரே மருந்து தான். அது என்னன்னா கழிவுகளை வெளியேற்றுது. இந்த அதிகப்படியான தாது உப்புகளையும் அதிகப்படியான சர்க்கரை அமிலத்தையும் அதிகப்படியான தாது உப்புகளையும் யூரிக் ஆசிடு அதிகப்படியான வாத நீராக இருக்கட்டும் இதை மொத்தமாக கழிவுகளை வெளியேற்றிட்டு இந்த அந்த வலி இருக்கிற இடத்துக்கு ஒரு மசாஜி வர்ம புள்ளிகளில் மசாஜி ஒற்றடம் கொடுக்கும்போல இதை 100% குணப்படுத்திடலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் யா. அழைத்தமைக்கு நன்றி. உங்கள் மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்கன்னா வடபழனியில் 100 ரோடு மேலேயே, அதாவது நம்மளோட அசோக் பில்லர்லேருந்து கோயம்பேடு போகிற வழியில் ஆண்ட ரோடே புத்தூர்கட்டு போன் அண்ட் ஜாயின் சென்டர் வளாகம்னு இருக்குது, போட்டிருக்கும் போர்டு. அதில் முதல் மாடியில் RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை நம்மளோடது இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் சிறப்பு சிகிச்சை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்னென்னா, சர்க்கரை வியாதியினால் யாருக்கெல்லாம் சர்க்கரை வியாதியினால் உடல் உபாதைகள் சொல்லலாம், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்தந்த உடல் உபாதைகள்லாம் வரும் என்னென்னா, கழுத்து பகுதி அதாவது செர்விக்கல் ஸ்பாண்டிலேசிஸ், செர்விக்கல் பகுதியில் C4 C5 பல்ஜி, C4 C5 பெயின், கழுத்து பகுதியில் வலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கை தோள்பட்டை வலி, இந்த இப்போ ஐயா சொன்ன மாதிரி கையை தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி முதுகு தண்டு பட பகுதியில் L4 L5 பல்ஜி, L4 L5 லம்பார் ஸ்பாண்டுலோசிஸ், அப்புறம் இடுப்பு பகுதியில் உள்ள நரம்பு அழுத்தப்பட்டு சியாட்டிக்கா பிரச்சனை வரும். அது அதாவது தொடைப்பகுதியிலேருந்து முட்டு பகுதியில் சதைகள்லாம் வலிச்சுக்கிட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள். அது காலோட அடிப்பகுதி வலைக்குமே வலி, கணு முழங்கால் முட்டு வலி இருக்கலாம். அப்புறம் கால் பார்த்தீங்கன்னா கணுக்கால் வலி, கணுக்கால் வீக்கம், அப்புறம் கணுக்கால் கருத்து போகுதல், அப்புறம் லாஸ்ட் கட்டத்தை பார்த்தீங்கன்னா கணுக்காலில் புண் ஏற்படுறதல், அதாவது தசைகளில் உள்பகுதியில் தசைகள்லாம் பாதிக்கப்பட்டு தசைப்பகுதியில் புண் உள்புண் ஏற்பட்டு அது வெளிப்பகுதி வரைக்கும் நீர் வடிகிற புண், அதாவது டயபெட்டிக் அல்சர்ன்னு சொல்லுவாங்க, அது கடைசி ஸ்டேஜில் ஏற்படுறது தான் இந்த டயபெட்டிக் அல்சர். இது எல்லாமே சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடியது. இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய மருத்துவமனையில் குறிப்பாக இந்த சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை 100% குணப்படுத்திடலாம். அப்புறம் நம்மளோட மருத்துவமனையிலேயே நம்மளோட சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன உடம்பு வாக சேர்ந்தவங்க, வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பா அப்படிங்கிறத சோதனை பண்ணிட்டு அதற்கு ஏற்றால் போல அவங்களோட உணவு பழக்கத்தையும் நாங்களே ஒரு டயட் சார்ட் கொடுப்போம், வாத உடம்புக்காரங்களுக்கு ஒன்று, பித்த உடம்புக்காரங்களுக்கு ஒன்று, கப உடம்புக்காரங்களுக்கு, இதை அவங்க லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரும்போது இந்த சர்க்கரையால் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சர்க்கரைக்கு நம்ம ஃபுல்லாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும்போது இந்த சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து முழுமையாக 100% நிரந்தரமாக குணமாக்கிடலாம். அவங்களும் எல்லாரை போலவும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நல்லா விளையாடுறது, உடற்பயிற்சிகள் செய்கிறது, எல்லா வேலைகளையும் எளிதாக, அதாவது எந்த உடம்புல வலிகளே இல்லாமல் எல்லா வேலைகளையும் அனைவரை போலையும் அவங்கள செய்ய வைக்கிறதுல நம்மளோட மருத்துவமனை சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகள் அனைத்துக்கும் நம்மளோட வைத்தியசாலையில் பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே தீர்வு, அதாவது சித்த மருந்துகள் இருக்குது, காயக்கற்பக மூலிகைகள் இதெல்லாம் கொடுக்கும்போது சைனஸ் ஆஸ்துமா அலர்ஜி இந்த தோல் பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கற்பப்பை சம்மந்தப்பட்ட மகளிருக்கான மருத்துவ முறைகளை நம்ம சிறப்பாக நிரந்தரமாக குணமாக்கிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா PCOD-ஆ இருக்கட்டும், PCOS-ஆ இருக்கட்டும், இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ், இப்போ ஒரு பேஷண்ட் பேசுனாங்க திக்னஸ் ஆகி தைராய்டு பிரச்சனையால், இந்த மாதிரியான அதாவது அனைத்துக்குமே நிரந்தரமாக தீர்வு கொடுத்து இந்த முக்கியமாக ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு சர்க்கரை வியாதினால் பாதிப்புகள் இருக்கு இல்லையா, கழுத்து தோள்பட்டை இடுப்பு கை பால் ஜாயிண்ட் வலி கை இயக்க முடியாமல் போகிறது இடுப்பு பகுதி இறுக்கம் லம்பார் பகுதியில் இறுக்கம் முழங்கால் முட்டி வலி இடுப்பு வலி கணுக்கால் வலி டயபெட்டிக் அல்சர் இது எல்லாத்துக்குமே நிரந்தரமான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சர்க்கரை வியாதிக்கு எதற்கு சித்த மருத்துவம் தான் சரியான தீர்வுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக என்றைக்குமே ஒரு மருந்து ஒன்றும் இல்லை. இப்போ சொல்கிறேன், ஆங்கில மருத்துவத்தில் சர்க்கரைக்கு எல்லாரும் மாத்திரை போடுறாங்க, ஆனால் சர்க்கரை குறைஞ்சிருச்சா? கண்டிப்பாக இல்லை. அப்போ ஆனால் சித்த வைத்தியத்தில் நம்ம கொடுக்குற மருத்துவ முறைகளும் நம்ம உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ அலோபதியில் என்ன பண்ணுறாங்க, மாத்திரையை தான் கொடுக்காங்க. அப்போ சர்க்கரை யாருக்கும் கட்டுக்குள்ளே வந்திருக்கா? எல்லாரும் 400 500 இருக்குன்றாங்க, ஒரு நாள் மாத்திரையை போடாமல் விடுங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கோம். அப்போ அது வந்து நல்ல அதாவது ஆங்கில மருத்துவங்கிறது தவிர்க்க முடியாததுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் நம்மளோட இயற்கை மருத்துவம்,
நம்ம பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச, நம்ம பாட்டி தாத்தா பயன்படுத்தின, நம்மளோட அப்பா அம்மா பயன்படுத்தின நம்மளோட இயற்கை வைத்திய முறை தான் நம்ம சித்த வைத்திய முறை. இந்த வைத்திய முறையில தான் இந்த நோயை, அதாவது சர்க்கரை வியாதியை முதல்ல முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இத இப்ப சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க நீங்க டெஸ்ட் பண்ணாலும் பண்ணி பார்க்கலாம். நீங்க இயற்கை மருந்துள்ள நம்மளோட பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு சின்ன சித்த மருந்துகள் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்களை வைக்கிறத கண்கூட பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆங்கில மருத்துவத்தில் இது வந்து கண்கூட பார்க்க முடியாது. லைஃப் முழுசும் சர்க்கரைக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. நம்ம நினச்சதை ஒரு காலத்துக்கு மேலே சாப்பிட முடியாமல் டயாலிசிஸ் பண்ணி இன்சுலின் ஊசி போட்டு இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம தள்ளப்படுறோம் இல்லையா. சர்க்கரை வியாதி வந்து மாத்திரை போடுறவங்க சரியாகிறதா அதாவது பாதிப்புகள் சரியே வர மாட்டேங்கி அவங்களுக்கு அலோபதியில். ஆனால் நம்மளோட சித்த மருத்துவத்தில் சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சொன்னேன் இல்லையா, அதை வந்து முற்றிலும் முற்றிலும் குறைச்சிடலாம், சரி பண்ணிடலாம். சர்க்கரை வியாதியை நம்மளோட சித்த மருந்துகள் மூலமாகவும் அந்த உணவு கட்டுப்பாட்டு பழக்கம் மூலமாகவும் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவாக விளக்கம் அளிச்சிங்க, நன்றி.